கல்யாணம்ன்றது ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறது ஒரு ஒரு மங்களகரமான விஷயம். அதான் நம்ம அழகாக திருமணம்ன்ற நம்போம். ஏன்னா மங்களம்னாலே என்ன அர்த்தம்னா, மங்களம்ங்கிறது ஒரு என்ன மாதிரி நிலையை குறிக்கிறது, அந்த அந்த நிலையிலேருந்து ஏதோ ஒன்று புதுசாக உருவாகக்கூடிய நிலையை சொல்கிறது மங்களம். அந்த கல்யாண மந்திரத்தில் ஒரு முக்கியமான வார்த்தைனு சொல்கிறாங்க, சிவேன்ற வார்த்தை வருது. அது வந்து சிவேன்ற வார்த்தை வந்து அது வந்து எல்லோரும் உபயோகப்படுத்துகிறாங்க. அது வந்து வைணவராக இருந்தாலும் சரி, சைவராக இருந்தாலும் சரி, கௌமாரர்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சிவேன்ற வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க. ஏன்னா அர்த்தம் அந்த இடத்துல அர்த்தம் வந்து சிவனை மாத்திரம் குறிக்கல, அந்த இடத்துல முக்கியமான வார்த்தை அர்த்தம்னா ஜீவன். சிவன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா சிவேனா ஜீவன், மங்களம் மங்களம். ஏன்னா சிவம் இருந்தால் தான் ஜீவன் இருக்கும், உயிர் இருக்கும். சிவம்க்கு ஆப்போசிட் என்ன? சவம். எங்கே ஜீவன் இல்லையோ லைஃப் இல்லையோ அதெல்லாம் தான் சவப்பட்டி, சவம். மனசுக்கு வந்து நீங்கள் வந்து மனசை நீங்கள் வந்து நீர் வச்சு அலம்ப முடியாது. ஆனால் ஒரு அக்னி சாட்சியாக பண்ணால் அந்த அக்னியில் இருக்க அந்த ஹோமம், அந்த புகை இருக்குது பாருங்கள், அந்த புகை சுத்தமான புகை, அழகான புகை. அது நல்ல நாட்டு பசுவோட சாணம் அந்த மாதிரி, சில முக்கியமான மூலிகை செடிகளோட விறகு, துளசியோட விறகு, அது மாதிரிலாம் ஒன்று ஒன்றுத்துக்கு அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் போட்டு அதுக்கு சொல்ல வேண்டிய கூட சொல்ல வேண்டிய மந்திரம் சொன்னால் அப்போது அந்த அந்த வர புகை அது வந்து நல்ல புகை, அதை சுவாசிக்க வேண்டிய புகை. அது சுவாசித்தா நம்மளுக்கு வந்து சுவாசம் அது எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம நம்மளுக்கு வந்து கோல்டு இருந்தது சளிப்பு இருந்தால் ஆவி பிடிக்கிறோம். அப்போ வந்து ஆவி கெட்டதா இல்லை, அது நல்லது உடம்பு இல்லை. அதே மாதிரி சில புகைகளும் நல்ல புகை, அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் தான் இருக்குது. நம்ம அதை ஒரு தப்பான விதத்தில் தப்பான எண்ணத்தை கிரியேட் பண்ணால் தப்பானதாக கிடைக்கும், நல்ல விதத்தில் நல்லது கிரியேட் பண்ணால் நல்லா வரும். ஸோ நிச்சயமாக ஒரு புகை வந்துன்னா கண்ணை கொஞ்சம் கசக்கணும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த அந்த அது உள்ளே இருக்க அந்த நல்ல வாசனை, அதனால் அது வந்து வாசனாதி திரவியங்கள்லாம் போடுவாங்க, வாசனைகள் சுகந்தமாக இருக்கும். மந்திரம் சொல்லச்சே தேவர்கள்லாம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு வார்த்தைக்கு மந்திரம் தேவர்கள் ரெண்டு பேருக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஸோ இந்த மனத்தை நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னாக்க இந்த மந்திரம் வந்து அதனோட அந்த உச்சரிப்பு, அதனோட ரிதம், அதனுடைய அந்த வேவ்ஃப்ளோ வந்து நம்மளை எட்டி நம்மளை வந்து மனசை உள்ளே நமக்கு தெரியும் தெரியாமலையோ உள்ளே போய் எட்டி நம்ம மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அதனால தான் மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரங்களில் வந்து இந்த சொற்களில் என்ன இருக்குது அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும், அதை சொல்கிற விதமும் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவத்தில் நம்ம அந்த அதை கேட்டுட்டோம்னாக்க நமக்கு அதை நம்ம அதுலேருந்து பயனடைவோம். அதே மாதிரி தேவர்கள் சொன்னாங்க இல்லையா, தேவர்கள்லாம் யாரும் வெளியிலேருந்து வருதுன்றது இல்லை. இந்த தேவன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பார்க்கலன்னா, திவ் அப்படின்ற வார்த்தை வேர் சொல், திவ்யம், திவ்ய தம்பதி. திவ்யம்னா க்ளோன்னு அர்த்தம், ஒரு ஷைன் பண்ணுறது. எதெல்லாம் ஷைன் பண்ணுறதோ இந்த உலகமே ஷைன் பண்ணுறது, இந்த இந்த சந்திரன் ஷைன் பண்ணுறது, இந்த சூரியன் ஷைன் பண்ணுறது, இந்த ஒரு ஒரு பொருளும் ஷைன் பண்ணுறது, இந்த கேமராவும் ஷைன் பண்ணுறது. ஸோ எல்லாமே திவ்யம். நிலம், நீர், பசு, எல்லா பசுகளும் ப்ளஸ் விதை, இது நாலு தான் அவங்க கொண்டு வராங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் அவங்க வந்து அந்த ஒம்பது விதமான தானியங்களோட பாலிகை வைப்பாங்க, அந்த தானியங்களோட சேர்ந்து வராங்க அவங்க வீட்டுக்கு. அதுதான் அதோட அர்த்தம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிச்சே, நான் அந்த கல்யாணம் பண்ணி வச்ச புரோஹிதர்கிட்ட கிளியராக கேட்டேன், சொல்கிறத அளவோடு சொல்லுங்கள், ஆனால் அர்த்தம் சொல்லி சொல்லுங்கள், ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்பணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படித்தவங்க அர்த்தம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி அதோட வாழணும்னு விரும்புகிறாங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம், இந்த அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணுறது முக்கியமான ஸ்டெப் அது வாழ்க்கையில். அது வந்து அருந்ததி வசிஷ்டான்றது ஒரு ட்வின் ஸ்டார், ஜோடி நட்சத்திரம். அது ஒரு ஜோடி நட்சத்திரத்தில் என்ன தெரியுமா உங்களுக்கு முக்கியமாக தெரியும், ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதை சுற்றி இன்னொரு நட்சத்திரம் போகும், அப்படி தான் இருக்கும் ஜோடி நட்சத்திரத்தில். ஆனால் அருந்ததி வசிஷ்டம் அப்படி இல்லை, ரெண்டு நட்சத்திரம் ஈக்குவல், ரெண்டு இப்படி போகும் சுற்றி வரும். ஸோ ஆணை சுற்றி பெண் சுற்றும், பெண்ணை சுற்றி ஆண் சுற்றும். ரொம்ப அழகான சிஸ்டம் அது, யுனிக்காக இருக்கும், அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன் அதை எடுத்து காட்டுவாங்க முக்கியமானா, ஆண் ஆதிக்கமோ பெண் ஆதிக்கமோ இல்லை, ரெண்டு பேரும் சமமாக இருக்கணும். அதனால தான் அது வந்து அருந்ததி வசிஷ்டம் தான் தேர்ந்து எடுத்து மணமக்கள் காட்டுவாங்க. கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு ரெண்டு பேர் திருமணம் ஆகிடுத்து, ஒத்தர் பெருசு ஒத்தர் சிறுசு இல்லை, ஒத்தர் சுற்றி ஒத்தர் போகிறது இல்லை, ரெண்டு பேர் சுற்றி ரெண்டு பேர் வரணும். அருந்ததி வசிஷ்டான்றது சப்தரிஷிகளில் ஒத்தர், அவங்களும் கடவுள் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அவங்க காலத்தில். ஆனால் அதை ஒரு கதையாக இன்றைக்கி ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரமாக எடுத்துக்காட்டி அதை நம்ம கல்யாண சடங்குகளில் ஒரு வழிமுறையாக கொண்டு அழகாக எடுத்து காட்டுறாங்க. அது
அம்மி மெதிக்கிறது என்னன்னா அந்த அப்போ அந்த மந்திரத்தை கேட்டோனாக்க புரியும் என்னன்னு சொல்றாருன்னா கணவன் வந்து குனிஞ்சு அந்த மனைவியோட கால் எடுத்து அம்மி மேல வச்சு சொல்றார் நீ வந்து மெட்டி போட்டுட்டு நீ வந்து இப்போ புது இடத்துக்கு வரப்போற உங்க அப்பா அம்மா விட்டு புது இடத்துக்கு வரப்போற ஜனங்கள் அங்க எல்லாருமே புதுசு ஒருத்தர் சில பேர் நல்லவங்க இருப்பாங்க சில பேர் உனக்கு வந்து ஒத்து வராத மாதிரி இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் நீ வந்து இந்த அம்மி கல் மாதிரி தைரியமா ஸ்ட்ராங்கா இருந்து எதிர்க்கலாம் நீ வந்து எதிர்க்கணும் நீ வந்து அப்படியே தொஞ்சு போயிடக்கூடாது நீ வந்து ஸ்ட்ராங்கா நிற்கணும் புது இடம் உனக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீ நில்லு நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குற அந்த ரெண்டு சடங்கு அண்டு இதோட இன்னொரு முக்கியம் என்னன்னாக்கா இப்போ நம்ம இந்தியன் இதில் லீகலியே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சப்தபதின்னு ஒரு 7 ஸ்டெப் எடுக்கணும் அவங்க அந்த 7 சப்தபதின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலே அது வந்து ஒரு கல்யாணம் லீகலாக ஆயிடுத்து லீகலைஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கல்யாணத்தை அந்த சப்தபதியிலையும் ஒரு ஒரு வார்த்தையும் சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்று ஒன்றுத்துலேயும் நீ வா நீ எனக்கு துணையாரு நான் உனக்கு துணையாக இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு பிளானிங் மாதிரி ஒரு பேச்சு வார்த்தை ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவார் ஒய்ஃப் ஒரு சொல்லுவார் அந்த மந்திரமே அவர் ஒன்று சொல்கிறது இவங்க ஒன்று சொல்கிற மாதிரியே போயிட்டே இருக்கும் ஸோ மந்திரம் வந்திருக்க நல்லவங்க அப்போ வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க தவுல் வாசிக்கிறவங்க எல்லோரும் வந்து நல்ல மனசோட ஒரு நல்ல சங்கீதம் எல்லோரும் காது குளிர கேட்கணும்னு வராங்க அந்த ஒரு ரம்யமான சூழ்நிலையில் ஒரு திருமணம் நடக்கிறதுன்றது ஒரு அழகான எதிர்காலத்துக்கு அறிகுறி வணக்கம் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க